இன்னைக்கு நம்ம காயெல்லாம் போட்டு அவல் செய்யலாம். அதுக்கு தேவையான சாமான் பார்த்துக்கலாம். கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கேப்சிகம். உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா கத்திரிக்காய் போடலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் ஸ்கிப் பண்ணலாம். தக்காளி, தேங்காய், கேரட்டு, கொத்தமல்லி. இப்போ நம்ம இது எல்லாமே தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். எண்ணெய் காயட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ரோஸ் கலர் வரட்டும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை ஒரு கால் ஸ்பூன், மஞ்சாத்தூள் போட்டுட்டு இருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் கேஸில் வைக்கலாம். ஸ்லோ, இது 2 மினிட்ஸ். இது அப்படியே வச்சா, 2 நிமிஷம் வச்சா வெந்து போயிடும். பாருங்கள், பாதி வெந்து போச்சு. இப்போ கத்திரிக்காய், கேப்சிகம் ரெண்டும் போட்டுட்டு இருக்கேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதோ மூடிட்டு கடாய் மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா இதோ ரொம்ப நல்லா வெந்து போயிடும். பாருங்க வெந்து போச்சு. தக்காளி, கேரட்டு போட்டுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதோ ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சா அதுவும் வெந்து போயிடும். பாருங்க, இதை மூடி வச்சிட்டோம்னா பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ நான் இதில் அவல் போட்டுட்டு இருக்கிறேன். தப்பமாக இருக்கிற அவல் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். பேப்பர் அவல் இருந்தால் அப்போ வேணுமோ கழுவிட்டு போடலாம். தேங்காய் போட்டுட்ருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதோ 2 நிமிஷம் தட்டு மூடிட்டு வச்சோம்னா அவளும் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் தெரியுது. அவளை விட காய் நிறையா தெரியும். பாருங்கள் காய் யாருக்கு பிடிக்கும், அவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவள். நான் அது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எவரும் கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கேன். வெஜிடேபிள் அவல் ரெடி.